ஹாய் நண்பா ஸோ இன்னும் நம்ம டேன் ஜாப் ஒன்றில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஆஃபீஷிய கரியர் வெப்சைட்டில் ஜாப்ஸை எப்படி சர்ச் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராமில் மட்டும் தான் நிறைய விதமான தனியார் வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்கள் டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ண வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள பெற்று இந்த ஜாப் பத்தின அப்படின்ட்டு பிரீஃபா பார்க்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் இந்த வேலைக்கான ஒரு ஆஃபீஷியல் லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் டச் பண்ணுறதும் ஹெச்டிஎஃப்சி உடைய ஆஃபிஷல் கரியர் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துவிங்க ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க எப்படி வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்றாங்க எந்த மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க தென் வந்து இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெயினிங் ப்ரோக்ராம் கூட கனெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக ஃபியூச்சரில் நீங்கள் இன் கேஸ் ஒரு இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லைனா அதர் பேங்க்கில் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம் தென் வந்து கரண்ட் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் ஸோ கிட்டத்தட்ட நிறைய வேகன்ஸி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஆப் ஆப்ரைஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் பி பிபிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஸோ குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி ஜாபும் இங்கே இருக்குது கிராஜுவேட் மட்டும் முடிச்சிருந்தா போதும் லைக் இல்லைன்னா இன்ஜினியரிங் இல்லைன்னா ஆர்ட்ஸ்ல இல்லைன்னா வந்து எம்பிஏ இல்லைன்னா வந்து சார்ட்டு அக்கௌண்ட் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தா கூட இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஒரு குட்டியாக ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்களா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க ப்ரெஸ் பண்ண ப்ரஸ் பண்ண ஒவ்வொரு ஜாபும் உங்களுக்கு வந்து விசபிள் ஆகிட்டே இருக்கும் அது வேரியஸ் டைப் ஆஃப் லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது சரிங்களா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் டெக்னிக்கல் ஆப்ரைஸர் இது எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் நாகர்கோவில் இருக்குல்ல அங்கே மார்த்தாண்டம் பிரான்ஞ்சஸ் வந்து உங்கள் கொடுத்துருக்காங்க இரண்டு வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மினிமமாக பிபிடெக் இல்லைன்னா எம் டெக் அதில் வந்து சிவில் நீங்கள் முடிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆடிட்டர் இது வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல ஸோ வந்து நிறைய ஜாப்ஸ் கூட இருக்கலாம் மேனேஜர் ஆடிட் அண்ட் ரெகுலரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சார்ட்டட் அக்கௌண்ட் நீங்கள் முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷர் ஜாப்பும் இங்கே இருக்குது பட் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் ஜாப் காட்டுது அப்புறம் பெங்களூர் லொக்கேஷன் ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மாவட்டமும் கவர் ஆயிருக்கும் பட் இப்போதைக்கு என்ன வேகன்சிஸ் இருக்குது கரண்ட் ஓப்பனிங்ஸ் அது மட்டும் தான் நீங்கள் விசபிள் பண்ணி பார்க்க முடியும் ஸோ நீங்கள் அப்படி கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம நேரமே பார்த்துருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் லொக்கேஷனில் நிறைய நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்எல்பி அதாவது லா படிச்சுட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நிறையவே இருக்குது நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் எடுக்கலாம் அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாப் ப்ரொஃபைல் லொக்கேஷன் ஸோ லொக்கேஷன் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா லொக்கேஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம உங்கள் லொக்கேஷனுக்கு இதில் ஜாப் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்கள் லொக்கேஷனுக்கு ஜாப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன் டைம் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து டெய்லி வந்து அவங்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அதற்கான ஆட்களை வந்து தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா அதே மாதிரி ஜாபோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அக்கௌண்ட்ஸு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஸு கிரெடிட் ஆஃபீஸர் டெபாசிட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி ஐடி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லீகல்னால் லா படிச்சிருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் தான் வரும் ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக இதுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸை போட்டு கூட நீங்கள் வந்து ஜாப்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு ஜாப்ஸ் இருக்குதுன்னா அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் வீக்லி ஒன் டைம் வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் டெக்னிக்கல் ஆப்ரைசர் மார்த்தாண்டம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஜஸ்ட்டு நான் வந்து அதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதும் கீழே ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும் லைக் அவங்களுடைய ஜாப்ஸ் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க குவாலிஃபிகேஷன் லொக்கேஷன் அதில் வந்து மினிமமாக இரண்டு வருடம் கேட்டிருக்காங்க அதுலேருந்து அதிகமாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய பேர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய பேர்ஸனல் டீட்டெயில்ஸ் நேம் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து ஜென்டர் நீங்கள் மேரேஜாக இல்லைனா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க லாங்குவேஜ் பாருங்கள் இது வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இல்லை தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் இங்கிலீஷு அதுக்கப்புறம் தமிழ் மட்டும் தான் தெரியும்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதர் லாங்குவேஜ் தெரியும்னா கொடுத்துக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ப்ரீஃபாக எல்லாமே கேட்டிருப்பாங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஜாப்புக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃப்ரெஷர் ஜாபுக்கும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் உங்கள் லொக்கேஷனுக்கு வரலன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசியூம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஃபைனலாக இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓவராகிடும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து இதில் ஜென்ரேட் ஆகி வந்துடும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வேறு நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி பாய்